அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராக்ஃபுட் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே ஹெல்தியா ஒரு 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு நம்ம பருப்பு, அரிசி, ரவை அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு 5 நிமிஷத்துல நல்ல ஹெல்தியா நல்ல சாஃப்டான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச டிஃபனாக இது இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது கூட நீங்கள் கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவோ, அப்படி இல்லைனா பாதி கோதுமை மாவு பாதி மைதா மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் 1 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு முட்டை பிடிக்கலைன்னா 1 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போ முட்டை சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி எதுவுமே இல்லாமல் மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. இப்போ இதை மாற்றினதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் ஜீரகம் இந்த அளவுக்கு சேர்த்தீங்கன்னா தோசை வந்து நல்ல சூப்பராக இருக்கும், நமக்கு வயிற்றுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இதை தோசையாக சுடுறதுக்கு கல் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் தோசையாக வாத்தெடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் எண்ணெயோ இல்லை நெய்யோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு சைடு நல்லா வெந்து வரட்டும். அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சே நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டு அடிபாகத்தையும் 1 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நல்லா மணக்க மணக்க சுவையான சூப்பராக நல்ல சாஃப்டான கோதுமை தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் கோதுமை தோசை செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இது கூட நான் இன்றைக்கி கார சட்னி வச்சு சர்வ் பண்ண போகிறேன். கார சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள மறக்காம கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். என்னோட இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.